ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் லக்னத்தில். இதுதான் தலைப்பு. உங்கள் ஜாதகத்துக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு கிரகம் ஒன்று உண்டு அப்படின்னா அது ஏழாம் அதிபதி தான். லக்னம் என்பது நாம் அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கிறது, நீங்கள் இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறீங்க, இந்த ரெண்டையும் குறிப்பிடக்கூடிய விதி தான் லக்னமும் ஏழாம் இடமும். அதே மாதிரி வாழ்வின் மிக முக்கியமான துணையாக கருதக்கூடிய வாழ்க்கை துணையை குறிப்பிடுறதும் ஏழாம் இடம் தான். இந்த வாழ்க்கை துணைக்கு அடுத்தபடியாக கூட்டாளி, பங்காளி, சமுதாயம். சமுதாயத்திடமிடந்து நீங்கள் பெறும் உதவிகள், உங்களால் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். சமுதாயம் உங்களுக்கு என்ன கொடுக்குது, நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறீங்க, இதையெல்லாம் குறிக்கிற இடம் தான் ஏழு. இந்த ஏழாம் அதிபதி லக்னத்தோட லக்னாதிபதியோடும் தொடர்பு கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக ஏழாம் அதிபதி லக்னத்தோடு இருக்கும்போது இணக்கமான வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்றது பொதுவான படம். வாழ்க்கை துணையும் ஜாதகரும் இணை பிரியாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்டு. ஆனால் எல்லாருக்குமே ஏழாம் அதிபதிங்கிறவர் நட்பு நிலைக்கு வருவதே கிடையாது. 12 லக்னங்களுக்கும் ஏழாம் அதிபதிங்கிற நட்பு அப்படின்னு வரமாட்டார். சில லக்னங்களுக்கு சமம், சில லக்னங்களுக்கு பகை, சில லக்னங்களுக்கு கடும் பகை அப்படிங்கிற மூன்று நிலைகளில் தான் அவர் இருப்பார். ஏன்னா நேர் ஆப்போசிட் இடங்கிறது நமக்கு வந்து நாம் வடக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க மேற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் வாழ்க்கை. முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் இந்த சமுதாயம். நாம் ஒன்றை யோசிக்கிறோம், அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது இந்த சமுதாயம் ஒத்துக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு வந்து அப்படியே வெறும் ஒரு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு ரோடு பூரா சுத்தணும்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுடைய ஆசை, பட் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இந்த சமுதாயம் உங்களை என்ன சொல்லும், பைத்தியக்காரன்னு சொல்லிடும். புரியுதா உங்களுக்கு, பைத்தியக்காரன்னு சொல்லும். இப்போ உங்களுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் கூட அதை நீங்கள் இந்த சமுதாயத்தின் நிலை கருதி செயல்படுத்த முடியாமல் போகும். இதில் நல்ல ஆசைகள் கெட்ட ஆசைகள் அப்படின்றது எல்லாமே பொதுதான். ஸோ நிறைய அன்பர்கள் சமுதாயத்துக்கு பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். சமுதாயம், வாழ்க்கை துணை, பங்காளிகள், கூட்டாளிகளுக்கு பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். பொதுவாக லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் லக்னத்திலே இருக்கும்போது லக்னம் வலுவாக இருக்குது. ஏழாம் அதிபதிக்கு நாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை ரொம்ப சிறப்பாக கொடுப்போம். வாழ்க்கை துணைக்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லக்னத்தின் வலுவை ஏழாம் அதிபதி எடுத்துக்குவார். கூட்டாளி முக்கியத்துவம் கொடுப்போம். அவங்க உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமுதாயம் என்ன யோசிக்குமோ அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பீங்க. ஈத்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரோ, மேனேஜர் என்ன நினைப்பாரோ, அப்பா என்ன நினைப்பாரோ, சமுதாயம் என்ன நினைக்குமோ, ஃப்ரெண்ட் என்ன நினைப்பானோ, இந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கார், ஆனால் அந்த வலுவை ஏழாம் அதிபதி வந்து பகிர்ந்து கொள்கிறாருங்கிறதுனால இணை பிரியாத தம்பதிகள் இருப்பாங்க. சரி, இணை பிரியாத தம்பதிகள் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த குணாதிசயங்களில் மாறுபாடு இருக்கும். பார்ட்னர்ஸ்லேயும் விட முடியாத பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. பங்காளிகளின் தொல்லைகளும் சிலது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சமாதானப்படுத்தி கொண்டு சமுதாயத்தின் போக்கில் நான் எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள்ங்கிறது ஒரு நிதர்சனமான ஒன்று. 12 லக்னங்களுக்கும் ஏழாம் அதிபதி லக்னத்தோடு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதியாகி ஏழாம் அதிபதி சுக்கரனாக வருவார். அவரே தனகாரகனாகவும் வரதுனால இவர்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் செவ்வாய் இணைவுங்கிறது சிறப்பு. நல்ல பலன்கள் பலவற்றை தரக்கூடியதாகவே இருக்கும். அழகான வாழ்க்கை துணை, லக்ஷ்மி கடமான வாழ்க்கை துணை, திருமணத்துக்கு பிறகு வாழ்வியலில் முன்னேற்றம், வீடு வாசல் வசதி, பொருளாதார வெற்றிங்கிற மாதிரி நிறைய நல்ல பலனுக்கு சொந்தம் இந்த மேச லக்னம். அதுவே ரிஷப் லக்னத்தை எடுத்துக்கும்போது லக்னாதிபதி சுக்கரனும் ஏழாம் அதிபதி செவ்வாயும் வரும்போது அடக்கி வைக்கும் வாழ்க்கை துணை, அதிகாரத்தை தரும் வாழ்க்கை துணை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிற மாதிரி வாழ்க்கை துணை, நிறைய விரய செலவுகளை தரக்கூடிய வாழ்க்கை துணை. ஏன்னா 7-க்கும் 12-க்கும் அதிபதி அவராக தூரத்திலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை, அடிக்கடி டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வாழ்க்கை துணை அமைவது, கூட்டாளிகள் பங்காளிகளாலே நிறைய அலைச்சலும் விரயத்தையும் சந்திப்பதுங்கிறது மாதிரி இருக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி புதன், ஏழாம் அதிபதி குரு, இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முரண்பாடான அமைப்பு கொண்டவர்கள், பகை அப்படிங்கிற நிலையில் வரும். இப்போ மேச லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் சமங்கிற நிலையில் வந்துடுவாங்க. பட் மிதுன லக்னத்துக்கு குரு பகை அப்படிங்கிற நிலையில் வந்தாலும் லக்னத்தில் இவர் திக்பலம் அடைவாருங்கிறனால இவங்களுக்கு முரண்பாடான வாழ்க்கை துணை, நீயா நானான் போட்டி, அறிவுசார் போட்டிகள் நிரம்பிய வாழ்க்கை துணை.
யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பை கொடுக்கும். குரு லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் சற்று ஏமாளித்தனம் கொண்டவராக இருப்பது, பண விஷயத்தில் தப்பு தப்பாக முடிவுகள் எடுத்து விடக்கூடிய சூழ்நிலை, அதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வரும். தொழில் முறையில் பலவிதமான குழப்பங்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரெண்டு சுபர்கள் லக்னத்தில் ரெண்டு பேருமே திக்பலம். இங்கே ஒருத்தர் வந்து ஆட்சி வலிமையும் பெறுவாருங்கிற போது பொருந்தி போகாத வாழ்க்கை துணையோட வாழ்வியலை ஓட்டி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எலி மூலியமாக இருந்தாலும் வண்டி ஓடுங்கிறது மாதிரி. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் ஒரு குளறுபடியான அமைப்போடு ஏழாம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்காருவார். சனிக்கு கடக வீடு ஆகாது, ப்ளஸ் சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. கடுமையான புணர்வு தோஷத்தை ஏற்படுத்தி அவரே எட்டாம் அதிபதிங்கிற அட்டம அதிபதியும் ஆகி லக்னத்தில் உட்கார்றதுனால ஜாதகரை வெளியூர், வெளி தேசம், வெளிநாடு, குடும்பத்தை விட்டு பிரிந்து வெகு தூரம் செல்லக்கூடிய சூழ்நிலை, முரண்பாடான வாழ்வியல் அமைப்பு, மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் இழுக்கிறது, தோற்ற பொருத்தம் இல்லாத நிலையில் கூட்டாளிகள் அமைவது, பங்காளிகள் அமைவது, வாழ்க்கை துணை அமைவது, இவர் நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார், பர்சனாலிட்டியே இல்லாத ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைகிறதுங்கிற மாதிரி ஒரு கசப்பான அனுபவத்தையே இங்கே லக்னத்தில் ஏழாம் அதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது கொடுக்கும். இது புணர்வு தோஷமாகவும் ஆக்டிவேட் ஆகும், அதனால் நிறைய முரண்பாடுகளை ஏற்படுத்தும். சிம்ம லக்னத்துக்கு ஏறக்குறைய இதே கதை தான். ஏழுக்குடைய சனியை ஆறாம் அதிபதியும் ஆகி லக்னத்தில் வந்து பகை அப்படிங்கிற நிலையில் சூரியனோடு சேரும்போது அவர் கிரகணம் அடைவார், அஸ்தமனம் அடைவார். அஸ்தமனம் அடைந்து இவருக்கு ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும், ஏண்டா கூட்டு சேர்ந்தோங்கிறது மாதிரியும் சமுதாயத்தினாலேயே நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். ஸோ இந்த ரெண்டு லக்னங்களுக்கும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் வந்து லக்னாதிபதியோடு உட்காரதுங்கிறது உட்காராமல் இருந்தால் தான் நன்று, உட்கார்ந்த பெரும் துன்பமும் சிக்கலும் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு ஏழாம் அதிபதியாக குருவே வந்து அவரே நாலு குடைவராக வந்தார். நாலு ஏழு குடைவர் லக்னத்திலேங்கிற போது தாயா தாரமாங்கிற போட்டியை கொடுக்கும். இங்கேயும் லக்னத்தில் குரு திக்பலங்கிற நிலையை அடையும் போது வாழ்க்கை துணைக்கும் தாயாருக்கும் இடையில் முரண்பாடுகளான நிறைய பிரச்சனைகளை ஜாதகர் சந்திச்சு இதில் யாரை நாம் பக்கத்தில் வச்சுக்கிறதுங்கிற குழப்பத்திலேயே நிறைய வித பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். கூட்டு தொழிலினால இழப்புகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால சிக்கலை சந்திக்கும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு குடைய செவ்வாய் ரெண்டு குடைய தனாதிபதியும் ஆகிறதுனால இங்கே செவ்வாயும் சுக்கரனும் லக்னத்திலே இணைந்திருப்பதுங்கிறது ஒரு மாதிரி சுபிட்சமான பலன் தான். இவங்க சம வலிமை கொண்ட கிரகங்கள்ங்கிறதுனால இவங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், வாழ்க்கை துணை மேலே தொழில் செய்கிறது, வாழ்க்கை துணை மேலே தனத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், யோகங்கள், வீடு வாசல் வசதி வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பாக போகும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடு ஏழு குடைய சுக்கரன் வந்து இணைகிறதும் சிறப்பு தான். இதுவும் வந்து பிருகுமங்கல யோகமாக கன்வெர்ட் ஆகி ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு கூட்டுத் தொழிலின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான தொழில்களின் மூலமாக வளர்ச்சி, முன்னேற்றம், யோக வாக்கியங்கள் கிடைக்கும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து கூடிய புதன் லக்னத்தில் வந்து உட்கார்ந்து குருவோடு இணையும் போது திருமணத்துக்கு பிறகு தொழில் விருத்தி முன்னேற்றம் போன்றவைகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருக்கவே செய்யும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய இணைவு அகண்டாகாரத்தை கொடுக்கக்கூடியது. யார் பெரியாளுங்கிற அகண்டாகாரம் எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது மாதிரியான ஒரு மமதையை கொடுக்கும். கல்வி கற்றவர்களுக்கே வரக்கூடிய ஒரு செருக்குன்னு சொல்லுவாங்க, கற்றலின் செருக்கு, அது வந்து இந்த மாதிரியான குரு புதன் நினைவில் வரும். எல்லாம் தெரிந்தவர்கள் போல் தன்னை காட்டிக்கொண்டு அனைத்து விஷயங்களிலும் தப்பு தப்பாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியது. இதுவும் முரண்பாடான வாழ்க்கை துணை அமைப்பு தான். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனியோடு வந்து சந்திரன் சேர்றதுங்கிறது குற்றம் தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்குடையவரான சந்திரன் லக்னத்தோட தொடர்பு கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல வாழ்க்கை துணை, தாயை போல மனைவிங்கிறதெல்லாம் அமைஞ்சாலும் கூட இவர்களின் கருத்து இவர்களுடைய வாழ்க்கை துணையோடு ஒத்து போக முடியாத சூழ்நிலை, கூட்டாளிகளோடு ஒத்து போக முடியாத சூழ்நிலை, மேட்டுக்கும் பள்ளத்துக்குமா ஆளுக்கால் இழுக்கக்கூடிய அமைப்புகள் போன்றவற்றையே தரும். பொதுவாக ஏழாம் அதிபதிங்கிறவர் ஒரு பொது மாரகாதிபதிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ரெண்டும் ஏழும் இருமுனை கத்தி போன்றது. எதிராளியை குத்தும் போதே நம்மையும் குத்திவிடும் தன்மை கொண்டது. அதனால் ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் எப்பவுமே கவனமாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மகர லக்னத்துக்கு சனியோடு சந்திரன் சேர்றது உணர்வு தோஷமாகி இது முரண்பாடான வாழ்க்கை துணை, சிக்கலான வாழ்வியல் முறைகள், சிக்கலான கூட்டாளிகள், சிக்கலான சமுதாய பார்வை போன்றவற்றை கொடுக்கவே செய்யும். கும்பலக்னத்திற்கும் இதே மாதிரியான விதியே தொடரும். சூரியனோடு சனி லக்னத்தில் வந்து அமரும்போது லக்னாதிபதியின் வலு அதிகம் இருந்தாலும் கூட சூரியனால் அவர் அஸ்தமனப்படுத்தப்படும் போது ஜாதகர் தன்னம்பிக்கை குறைந்தவராக, வாழ்க்கை துணைக்கு அடிமைப்பட்டு போகிறவராக, பார்ட்னருக்கு அடிமைப்பட்டு போகிறவராக வந்துவிடும் சூழ்நிலை உண்டாகும். இந்த மாதிரி கும்பலக்னத்தில் இருக்கிற அமைப்பு தான் கூட்டாளியால் ஏமாற்றப்படும் பெரிய விதி. அதிகாரமிக்க வாழ்க்கை துணை இப்படியே ஒரு கண் பார்வையிலேயே கணவரையோ மனைவியோ அடக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் உருவாகும்.
பொதுவாக சூரியனும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு கிரகம் தான், ராகு கேது மாதிரியே தான். அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பில் தான் இருப்பார். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதே 1-7 அதிபதிகள் புதனும் குருவும் ஆகியும் போது லக்னத்தில் இவர் வந்து நீச்சமடைந்தாலும் திக்பலங்கிற வலுவை பெறுவதனால நோய்பட்ட வாழ்க்கை துணை, வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை, பிரச்சனைக்குரிய கூட்டாளிகள், சமுதாயத்தின் சங்கடங்களை ஜாதகர் நேரடியாகவே சந்திப்பது, நாள்பட்ட நோயாளி உடனே வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாவதுங்கிற மாதிரி இருக்கும். நேச்சுராகவே மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்து நோய்வைப்படுவாங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 6 வீட்டு அதிபதியான புதன் இவங்களுக்கு 7 அதிபதியாக வந்து அவங்க லக்னத்திலேயே நீச்சமும் அடைகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மீன லக்னத்தை வாழ்க்கை துணையாக வர்றவங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்து லைஃப் லாங்கும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், வைத்தியம் பார்த்துக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இதுதான் 12 லக்னங்களுக்கு 7 அதிபதி. பொதுவாக 7 அதிபதிங்கிறவர் முரண்பட்டவர் தான். நாம் ஒரு ஆண் அப்படின்னா ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாம் ஒரு பெண் அப்படின்னா ஒரு ஆணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இதுவே ஒரு முரண் தான், நேர் எதிர்மறை, ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதனுடைய சூட்சமே அதுதான். இன்றைக்கு காலம் மாறி ரொம்ப ஒரு மாதிரி ஆணை ஆண் கல்யாணம் பண்ணுறது, பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணுறதுங்கிற லெவலுக்கு முன்னேறிட்டோம்னாலும் கூட பெரும்பாலான இடங்களில் நடப்பது இந்த விதி அல்ல. 1000 ஒருத்தர் அதை செய்கிறாங்க, அல்லது 1,00,000 ஒருத்தர் செய்கிறாங்க, 1,00,000 ஒருத்தர் செய்கிறாங்கிறத இன்னும் விதிகளாய் வகுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு இன்னும் 4. அப்போ 7 இடம்ங்கிறது முரண்பாடுகளின் மொத்த இடம். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், துலாம் மற்றும் விருச்சிகம் இந்த 4 லக்னங்களுக்கு தான் ஓரளவுக்கு காமனாக நல்லா இருக்கும். மகரம், கும்பம், கடகம், சிம்மம் இந்த 4 இணையாமல் இருக்கிறது வெகு சிறப்பு. இவங்க வந்து இணைஞ்சு லக்னத்தில் உட்காந்தாங்கன்னா பெரிய பஞ்சாயத்து தான். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களில் ஒரு மாதிரி கலப்பு பலன்களாக இருக்கும். 2 சுபகிரகங்கள் லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடியவர்கள்ங்கிற போது அங்கே ஏதாவது ஒரு பாவர் இருந்துட்டாருன்னா அவருக்கு அடித்தது ஜாக்பாட்டுங்கிற மாதிரி நல்ல ஒரு யோகத்தை தருங்கிற அமைப்பு. உங்கள் வாழ்க்கையின் சரிபாதி உங்கள் 7 இடம் அப்படிங்கிறதுனால 7 இடத்தின் முக்கியத்துவம் மிகவும் முக்கியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.